ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நிறையா பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பற்றி தான். அது வந்து ஒவ்வொரு பூ தான் பூக்குது, அதுவும் எப்போவாச்சும் தான் பூக்குது. ஏன்னா இதுதான் சீசன் இல்லைங்களா, சீசனில் கூட கரெக்டாக பூக்க மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி பஞ்ச் பஞ்சாக பூக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த பதிவில். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னாங்க, நம்ம அந்த செடியை தரையில் வச்சுருக்கோமா இல்லை மாடியில் ஒரு க்ரோபேக்கில் வச்சுருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுவே க்ரோபேக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறையா உரங்கள் அடிக்கடி வார ஒரு டைம் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தரையில் வச்சுருக்கும் போது தொழு உரம், கிச்சன் வேஸ்ட், கம்போஸ்ட் மட்டும் அடி உரமாக நம்ம கொடுத்துட்டு வந்தாவே போதும், பூக்கள் நமக்கு நிறையா பூத்துட்ருக்கும். என்னோடய செடிகள் எல்லாமே நான் இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா மரமாக வரும் இல்லைங்களா, அதனால் நான் க்ரோபேக்கில் மேலெல்லாம் வைக்கலைங்க, தரையில் தான் நான் வச்சுருக்கேன். தரையில் வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக் அந்த செடி வந்து சத்துக்களை உறிஞ்சி எடுத்துருது. பிளஸ் நான் கொடுக்கறது தொழு உரமும் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டும் தான். ஸோ நீங்களும் இப்போது நம்ம சமைக்கும் போது வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, காய்கறி தோல், பழத்தோல், வெங்காயத்தோல், இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பின்னில் போட்டு அழகாக மக்க வச்சு, மக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே நமக்கு நல்லாவே மக்கி வந்துடும். மக்கினதுக்கப்புறம் சளிச்சும் செடிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் நல்லா மக்கினதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டு கை போட்டு விடுங்க. இதை வார ஒரு டைம் பண்ணாவே போதும், நமக்கு சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த உரங்கள்லாம் கொடுத்துமே ஒரு சில பன்னீர் ரோஸ் செடி வந்து பூக்காது. அதுக்கு காரணம் நிறையா காரணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மண்ணுங்க, மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த களிமண்ணெலாம் இருக்கு இல்லைங்களா, அதுலெலாம் நீங்கள் ஒரு ரோஜா செடியை வச்சுருந்தீங்கன்னா பெருசாக பூக்காது. ஏன்னா ரோஜா செடிக்கு எப்போவுமே அசிட்டிக் சாயில் தான் பிடிக்கும். இந்த செம்மண், சரளை, வண்டல் இந்த மாதிரி மண்ணில் கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் களிமண்ணில் வச்சிங்கன்னா செடியோட க்ரோத்தும் நல்லா இருக்காது, பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும், சரியாக பூக்காது. இதுவும் ஒரு காரணம். அடுத்தது தண்ணி கரெக்டாக பார்த்து விட்டுறணுங்க. அடுத்து அந்த வேர்கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வேர் டேமேஜ் ஆகாத மாதிரி மேலே இருக்க மண்ணை நல்லா கிளறி விடணும். களை செடிகள் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டிட்டு, இப்போ ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குடம் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தரையில் வச்சுருந்தீங்கன்னா. இதுவே மாடியில் வச்சுருக்கீங்க, ஒரு க்ரோபேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கே நீங்கள் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் பெரிய க்ரோபேக்காக இருந்துச்சுன்னா ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கே இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கெலாம் தண்ணி தேவைப்படும். அடுத்து இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரூனிங் தாங்க. ப்ரூனிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி பூக்கள்லாம் பூக்குது இல்லைங்களா, நம்ம அதெல்லாம் பறித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பூவையும் பறித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அடியோடு அந்த தண்டோடு நம்ம பார்த்து கட் பண்ணி விடணும். ப்ரூனிங் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய தளிர்கள்லாம் வந்து மறுபடியும் நமக்கு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்ம மர மாதிரி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மேலே போயிட்டே இருக்குமே தவிர அப்போ என்னாகும்னா பூக்கள் கம்மியாயிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து ப்ரூனிங் பண்ணணும். வருஷம் ஒரு டைம் தான் ப்ரூனிங் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க, எப்போ பூத்து முடியுதோ அப்போ நீங்கள் பார்த்து ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு மேலே சாணமோ இல்லை மஞ்சளோ ஏதாவது ஒன்று வச்சு விட்டுடலாம். இப்போது இந்த செடியை பாருங்கங்க, இது ஒரு பன்னீர் ரோஸ் செடி தான், தரையில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அந்த இலைகள்லாம் லைட்டாக சுருண்டு சுருண்டு வருது, த்ரிப்ஸ் காரணமாக தான். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இதை சரி பண்ணாவே நமக்கு பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும், பூச்சி தகுதலாம் கம்மியாகி. இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் ஹார்மோன் பூஸ்டர் தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னா பூக்களை அதிகப்படுத்துறதுக்கான அந்த ஹார்மோனை நேச்சுரலாகவே நாம் அந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூடம் இருக்கு இல்லைங்களா, நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சூடமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூடத்தை கரைக்கிறதுக்காக யூகலிப்டஸ் ஆயில் ஒரு 2-3 ட்ராப்க்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்தோன்னா நல்லா கரைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்துலையே. இது இல்லாதவங்க, யூகலிப்டஸ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் எத்தனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கரும்பு ஆலைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கரையட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கூடவே வேப்ப எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணணுங்க. இது கூடவே நீங்கள் ஊற்றி கலந்துட்டாலும் சரி, இல்லைன்னா தனியாக கூட வேப்ப எண்ணெயும் விம் லிக்விடும் நீங்கள் கலந்துக்கோங்க. வேப்ப எண்ணெய் ஒரு 10 ml நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் ரெடி பண்ணுறது ஒரு 2 லிட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 செடிக்கு பக்கமாகவே நம்ம அடிக்கலாம். இப்போது இந்த 4 நம்ம நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூட சுண்ணாம்பு, மஞ்சள் அப்புறம் கோமியம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இது கூட ஆட் பண்ணலை, வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரைசில் ஒரு 2 லிட்டர் ஸ்ப்ரேயரில் நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை வடிக்கிறனாலும் வடிச்சுக்கலாம், ஆனால் நான் வடிக்காமையே அடிக்கிறேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் திப்பி திப்பியாக இல்லை. ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே அடிச்சுக்கிறேன். வேணும்னா நீங்கள் இது கூடவே தண்ணி கலந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம்.
இதனோட மெயின் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல், ஏன்னா த்ரிப்ஸ் லைட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பூச்சி விரட்டியை போகிறதுக்காக மட்டும் இல்லாமல் பூக்களை அதிகப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு செடியில் ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்குது அப்படின்னா ஒரு 10 பூ பூக்க வைக்கிற அளவுக்கு இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இந்த கற்பூர கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் பூஸ்டராகவும் இருக்குது, பூக்களை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஹார்மோன் பூஸ்டர் தான். முக்கியமாக காய்ச்செடிகள் எல்லாத்துக்குமே நாம் ட்ரை பண்ணலாம். மிளகாய் செடி, கத்திரி செடிக்கெலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த கரைசலை ஒரு 10 ஒன்ஸ் நம்ம எல்லா செடி, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தபோது பூச்சி தகுதல் கம்மியாகும், பூக்களும் நிறையா பூக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் வேற இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். நான் இதை என்னோடய செடிகள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாய்.